IVM. It's story time. ஏழைகளுக்கு உதவி செஞ்சு தான தர்மங்களை நிறைய செய்யற மாதிரி காட்டிக்கிட்ட ஒரு பணக்காரருக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் பேரு வெள்ளைத்துறை. அவர் சின்ன வயசில் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்ததுனால பணத்தோட அருமை என்னங்கிறது அவருக்கு ரொம்ப தெரியும். அவர் தானே கடுமையாக உழைச்சி எக்கச்சக்கமாக பணம் சேர்த்து வச்சாரு. அவருக்கு மனைவியோ குழந்தைகளோ இல்லைங்கிறதுனால சம்பாதிச்சு வச்ச பணத்தை நிறைய பேருக்கு தான தர்மங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அவர் தான தர்மங்களை செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அவரோட பேர் அந்த பகுதி முழுக்க நல்லா பரவிடுச்சு. அந்த ஊர்லேயே யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வெள்ளைத்துறைகிட்ட தான் வந்து உதவி கேட்பாங்க. அவரும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நிறைய ஏழை குழந்தைகளை தன்னோட செலவில் படிக்க வச்சாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவங்களுக்கு நிறைய சாப்பாடு போட்டாரு. இதை தவிர நோயாளிகள் எல்லாம் பயனடைகிற மாதிரி அந்த ஊரில் ஒரு பெரிய மருத்துவமனையும் கட்டினாரு. இதனால அந்த பகுதி மக்கள் அவரை தர்ம பிரபு அப்படின்னு கொண்டாடினாங்க. அவரோட ஊருக்கு பக்கத்து ஊரில் பெரியசாமின்னு ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு பணம் சேர்க்கறது பிடிக்குமே தவிர பணத்தை செலவழிக்கிறது பிடிக்காது. யாருக்கும் உதவின்னு எதுவுமே செய்ய மாட்டாரு. அவர் நல்லா வேலையை வாங்கிக்கிட்டு கூலி கூட ஒழுங்காக கொடுக்கறது இல்லைங்கிறதுனால அவர் வீட்டில் வேலை செய்யறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. அவர் வீட்டில் பிச்சுமணின்னு ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஊர் மக்கள் எல்லாரும் வெள்ளைத்துறைய தர்ம பிரபுன்னு கொண்டாடுறது பெரியசாமிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தானும் நிறைய தான தர்மங்களை செய்யறதா அந்த ஊர் மக்கள் நம்பணும், தன்னையும் தர்ம பிரபுன்னு கொண்டாடணும்னு பெரியசாமிக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா பணமே செலவழிக்காம அதை எப்படி சாதிக்கிறதுன்னு தான் அவருக்கு தெரியல. ஒரு நாள் அவர் தன்னோட கவலைய தன்னோட வேலைக்காரன் பிச்சுமணி கிட்ட சொன்னாரு. உடனே பிச்சுமணி சொன்னா, எதையுமே மாத்தி யோசிக்கணுங்க, வெள்ளைத்துறை உங்களை தர்ம பிரபுன்னு ஒத்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னா எல்லாரும் உங்களை தர்ம பிரபுன்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டான். உடனே பெரியசாமி கொஞ்சம் யோசிச்சு, நீ சொல்றது சரிதான், ஆனா வெள்ளைத்துறைய என்ன தர்ம பிரபுன்னு ஒத்துக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு அவங்கிட்டயே மறுபடியும் கேட்டாரு. இப்ப பிச்சுமணி சொன்னா, அதுக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்கு, நீங்க வெள்ளைத்துறையையும் அந்த ஊர் பெரியவங்க ரெண்டு மூணு பேரையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுங்க. அவங்க விருந்துக்கு வந்திருக்கும் போது உங்களுக்கும் தான தர்மம் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லிக்கங்க. அப்ப நான் பலவித மாறு வேஷம் போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து தான தர்மம் செய்ய சொல்லி கேட்கிறேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் எனக்கு 1000 ரூபாய் பணத்தை கொடுங்க. 10 தடவை நான் வந்தா கூட நீங்க 10,000 ரூபாய் எங்கிட்ட கொடுத்துருப்பீங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த 10,000 ரூபாய நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். வந்திருந்த எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நீங்க 10,000 ரூபாய் தான தர்மத்துக்காக செலவு பண்றதா நினைச்சுக்குவாங்க. வெள்ளைத்துறை உங்களை தர்ம பிரபுன்னு ஒத்துக்கிட்டா மற்ற எல்லாருமே உங்களை தர்ம பிரபுன்னு ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னான். பெரியசாமி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தப்போ இது ஒரு நல்ல திட்டமாதான் அவருக்கும் தோணிச்சு. அவர் உடனே பிச்சுமணிய வெள்ளைத்துறை வீட்டுக்கு அனுப்பி வெள்ளைத்துறையையும் அந்த ஊர் பெரியவங்க ரெண்டு மூணு பேரையும் தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாரு. பெரியசாமிய பத்தி வெள்ளைத்துறையும் நிறைய கேள்விப்பட்டிருந்தாரு. அவரே தன்னை விருந்துக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் வெள்ளைத்துறைக்கு பெரியசாமி மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. வெள்ளைத்துறைக்கும் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பேரு மெய்யழகன். வெள்ளைத்துறை மெய்யழகன் கிட்ட சொன்னாரு, அந்த வீட்டுல பெரியசாமியும் இந்த பிச்சுமணியும் மட்டும்தான் இருக்காங்க. விருந்துக்கு போறப்போ பெரியசாமி கண்டிப்பா எங்க கூட தான் இருப்பாரு. அதனால இந்த பிச்சுமணி மேல நீ ஒரு கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. வெள்ளைத்துறையும் ஊர் பெரியவர்களும் பெரியசாமி வீட்டுக்குள்ள வரும்போது பிச்சுமணி வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தான். இவங்க எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி
அவன் பெரியசாமி கிட்ட, நீங்க சொன்ன மாதிரியே நான் கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு பூசாரி கொடுக்கிற பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு வரேன். ஆனா வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்களே, அவங்களுக்கு உணவு பரிமாறிட்டு அதுக்கு அப்புறமா நான் கோவிலுக்கு போகவா அப்படின்னு கேட்டான். உடனே பெரியசாமி அவங்கிட்ட, இல்ல நீ கோவிலுக்கு போற மாதிரி போ, எங்களுக்கு தேவையானத நாங்களே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடுவோம், நீ கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல, அபிஷேகத்தை முடிச்சுட்டு அங்கேயே காத்திருந்து பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டே வா அப்படின்னு சொன்னாரு. பிச்சுமணி கிளம்பி போனதும் பெரியசாமி அவங்க வீட்டு தோட்டத்திலேயே உக்காந்துகிட்டு வெள்ளைத்துறையோடையும் மற்றவங்களோடையும் பேசிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பக்கமா ஒரு பிச்சைக்காரன் வந்து, ஐயா தர்மபிரபு, சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டான். உடனே பெரியசாமி ஒரு 1000 ரூபா பணத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்து, இந்தா இத வச்சுக்கோ, இப்ப போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. இத மாதிரி ஏதாவது நடக்கும்னு வெள்ளைத்துறை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா வெள்ளைத்துறையோட கூட வந்த ஊர் பெரியவங்க பெரியசாமி பிச்சைக்காரனுக்கு 1000 ரூபா கொடுத்தத ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. உடனே பெரியசாமி அவங்க கிட்ட ரொம்ப பெருமையோட, யாராவது பசின்னு வந்து எங்கிட்ட கேட்டா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது, கையில இருக்கிற பணத்தை அப்படியே கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல வேற ஒருத்தர் வந்து, நாங்க ஏழைகளுக்கு கூழ் ஊத்துறோம், உங்களால முடிஞ்ச பணம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டப்பவும் பெரியசாமி ஒரு 1000 ரூபா எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. இப்பவும் அவரு வெள்ளைத்துறை கிட்டையும் மற்ற ஊர் பெரியவங்க கிட்டையும், நம்ம கிட்ட பணம் இருக்கிறதே 4 பேருக்கு தான தர்மம் செய்யறதுக்கு தானே, அதை கூட செய்ய முடியலன்னா அப்புறம் பணக்காரனா இருக்கிறதுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு குடுகுடுப்பைக்காரன் வந்தான், அவனுக்கும் அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு. இப்ப ஊர் பெரியவர்கள் அவர்கிட்ட, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவுதான் இத மாதிரி தான தர்மம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. பெரியசாமி ரொம்ப பெருமையோட, ஒவ்வொரு நாளும் நான் 10,000 ரூபா இதுக்குன்னு தனியா எடுத்து வச்சிடுறேன், அந்த பணத்தை மறுபடியும் நான் வீட்டு செலவுக்கு எடுக்கவே மாட்டேன், நான் நிறைய தான தர்மம் செய்யறத கேள்விப்பட்டு நிறைய பேர் எங்கிட்ட உதவி கேட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு துறவி அங்க வந்தாரு. அவரை பார்த்த உடனே பெரியசாமி அவருக்கும் பூ பழம் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து அதுல ஒரு 1000 ரூபா பணத்தையும் வச்சு கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல பாம்பை வச்சு வித்த காட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்தான், அவனும் பெரியசாமி கிட்ட உதவி கேட்டு 1000 ரூபா பணம் வாங்கிக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் அநாதை இல்லம் நடத்துறதா சொல்லி ஒருத்தர் வந்தாரு, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு ஒருத்தர் வந்தாரு. வர்ற எல்லாருக்குமே பெரியசாமி 1000 ரூபாயா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஊர் பெரியவர்களுக்கு, இத்தனை நாள் நம்ம வெள்ளைத்துறைய போய் தர்ம பிரபுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, உண்மையான தர்ம பிரபு இந்த பெரியசாமி தான் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. ஆனா வெள்ளைத்துறைய இது எல்லாம் பாதிச்ச மாதிரியே தெரியல, அவரு எப்பவும் போல சாதாரணமா இருந்தாரு. 10,000 ரூபாய தான தர்மத்துல செலவழிச்ச அப்புறம் பெரியசாமி அவங்க கிட்ட, வாங்க வீட்டுக்குள்ள போய் நாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ள கூட்டிக்கிட்டு போனாரு. பெரியசாமி அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவரு மனசு முழுக்க பிச்சுமணி கிட்ட கொடுத்த 10,000 ரூபாய் பணத்திலேயே இருந்துச்சு. இத்தனை வருஷம் நம்பிக்கையா இருந்த பிச்சுமணி இப்ப அந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டா கூட தன்னால அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறப்பவே பெரியசாமிக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. அவரு தன்னோட முகத்துல இருக்கிற கவலைய வெளியே காட்டிக்காம வந்தவங்க கிட்ட, இந்த பிச்சுமணி கிட்ட நான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு வேலையையும் முடிச்சுட்டு வான்னு சொன்னேன், எங்க போனானோ தெரியல, ஆளையே காணோம், வேலை முடிஞ்சுதான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுற மாதிரி நடிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிச்சுமணி அங்க வந்த உடனே தான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. வந்த விருந்தினர்கள் கிட்ட, நீங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் பிச்சுமணி கிட்ட கொடுத்த வேலைய முடிச்சுட்டானான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு உள்ள போனாரு. அவரை பார்த்த உடனே பிச்சுமணி அவர்கிட்ட கேட்டான், 10,000 ரூபாய் தான தர்மம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் தோட்டத்திலேருந்து எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னீங்க, ஆனா 5,000 ரூபாய் தர்மம் செஞ்ச உடனேயே ஏன் எழுந்திருச்சு உள்ள போயிட்டீங்க
அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர்கிட்ட 5000 ரூபாய் பணத்தை கொடுத்தான். அவன் சொன்னதை கேட்டதும் பெரியசாமிக்கு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற நினைப்பு கூட மறந்து போச்சு. அவர் ரொம்ப சத்தமான குரல்ல எங்கிட்டேந்து 10000 ரூபாயை வாங்கிக்கிட்டு இப்ப 5000 ரூபாய ஏமாத்தவா பாக்குற, மரியாதையா இன்னும் 5000 ரூபாய் பணத்தை எடுக்கலன்னா உன் தோலை உரிச்சிடுவேன் அப்படின்னு கத்தினாரு. பிச்சுமணி உடனே அவர்கிட்ட, இல்லங்க, நான் 5 தடவை தான் மாறு வேஷத்துல வந்தேன், அதுக்குள்ள நீங்க எழுந்திருச்சு உள்ள போயிட்டீங்க, நீங்க கொடுத்தது மொத்தம் 5000 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னான். ஆனா பெரியசாமி அதை நம்பாம, அப்ப எங்கிட்ட வேற யாரோ ஒருத்தர் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து இன்னொரு 5000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு போனாங்கன்னு சொல்ல வரியா? இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன் அப்படின்னு சத்தம் போட்டாரு. அவர் உள்ள கத்துறது வெளியே உக்காந்திருந்த வெள்ளைத்துறைக்கும் அவரு கூட வந்திருந்த ஊர் பெரியவங்களுக்கும் கேட்டுச்சு. ஊர் பெரியவங்க எல்லாம், அப்ப இவரு தான தர்மம் செஞ்ச மாதிரி பணம் கொடுத்ததெல்லாம் வெறும் நடிப்பு தானா அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வெள்ளைத்துறை எழுந்திருச்சு பெரியசாமி கிட்ட சொன்னாரு, உங்க வேலைக்காரன் மேல தப்பு இல்ல, அவர் 5 தடவை தான் மாறு வேஷத்துல வந்து 5000 ரூபாய் பணத்தை தான் வாங்கிக்கிட்டு போனாரு, மீதி 5 தடவை மாறு வேஷத்துல வந்து இன்னொரு 5000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு போனது என்னோட வேலைக்காரன், அவன் பேரு மெய்யழகன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து அந்த 5000 ரூபாய் பணத்தையும் உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துடுவான், நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே பெரியசாமிய ரொம்ப கேவலமா பார்த்து சிரிச்சாங்க. பெரியசாமிக்கு ரொம்ப அவமானமா போச்சு. தர்ம பிரபுன்னு பேர் எடுக்கணும்னு நினைச்சு இருந்த பேரையும் கெடுத்துக்கிட்டோமேன்னு அவரு ரொம்ப அவமானப்பட்டு போனாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.